இதே லைக்காவுக்கு தான் வந்து விஜய் நடிச்சாரு, கத்தி படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த சமயத்தில் எப்படி ஒரு எதிர்ப்பு குரல் கொடுத்தீங்க? தளபதி விஜயை வந்து இன துரோகினா வந்து பல பேர் வந்து குற்றம் சாட்டினாங்க. இன்னைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் வந்து சினிமாவை வந்து குறிப்பாக தமிழ் சினிமாவை எடுக்கக்கூடிய தகுதி இருக்கிறது என்ற அளவுக்கு வந்துருச்சு. கத்தி படத்துக்கு எங்க தளபதியை நீங்க வந்து எதிர்த்தீங்க, அந்த படத்துக்கு பெரிய எதிர்ப்பு குரல் கொடுத்தீங்க. இப்போ வந்து AK-62 வருது, அதே நிறுவனம் தயாரிக்குது, நீங்க வந்து ஏன் சைலண்டா இருக்கீங்க? தமிழ் உணர்வாளர், தமிழ் சார்ந்த அரசியல்வாதிகள், அப்புறம் இனப்பற்றுள்ளவர்கள் அப்படின்னு ஒரு கும்பல் வந்து பெரிய அளவில் கிளம்புறாங்க, எதிர்ப்பு குரல் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட அந்த படத்தை வந்து வெளியிடக்கூடாதுன்னு பெரும் போராட்டம் நடக்குது. அந்த ஆடியோ முடிந்த பிறகு அந்த படத்திற்கு வந்து பெரும் எதிர்ப்பு வந்து விஜயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஊர்லேயே இல்லாமல் வேறொரு பகுதியில் போயிட்டு அவர் இருந்துட்டாரு. ஒருவேளை இந்த படம் வரவில்லை என்றால் இந்தியா இல்லை உலகம் முழுக்க இருக்கிற எங்களுடைய நிறுவனங்களுடைய ஒரு நாள் டீ செலவு அது அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டு இந்த படமே வரலனா கூட பரவாயில்ல. அந்த நடிகை வந்து இனி எந்த தமிழ் படத்திலையும் முடிவு செய்யக்கூடாது, ஒப்பந்தம் பண்ணக்கூடாது, அவங்க திரும்பவே அவங்க ஊருக்கே அனுப்பணும், எங்கன்னா போய் நடிக்கட்டும், தமிழ் சினிமாவுக்குள்ள அவங்க இருக்கக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் வருகிற நேரத்தில் விஜய் படத்தில் அவர் நடிப்பதாக அறிவிப்பு வருது. சும்மா வந்து வெளியே பத்திரிகைகள்லாம் சொல்லிக்கலாம், இந்த கதாநாயகி வந்து நான் வந்து பார்ஸ் பண்ணல, நான் ரெக்கமெண்ட் பண்ணல, டைரக்டர் வந்து ஒரு கோணத்தில் பார்த்தாரு, இல்லை திருவிழாவில் வந்து அந்த நடிகையை பார்த்தாரு, இல்லது வந்து ஃபேஷன் ஷோவில் அவங்கள பார்த்தாங்க, அவங்க ஓகே பண்ணாங்க, கூப்பிட்டுனாருங்க, இதெல்லாம் வந்து சுத்த பொய். ஒரு அஜித் படத்தை வைத்து AK-62 வைத்து எதிர்ப்பு தெரிவிப்பது, அதே போல் வந்து நீங்கள் வந்து ஏன் இப்போ வந்து எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேங்க என்று கேள்வி கேட்கலாம். ரீசெண்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் செய்யாறு பாலு. AK-62 எப்போ இதனுடைய அறிவிப்பு வரும், முறைப்படியான அறிவிப்பு, எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும், எப்போ படப்பிடிப்பு நடக்கும், எப்போ முடியும், எப்போ ரிலீஸ் ஆகும், இது எப்போ அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்து விரைவில் அதற்கான விடை வந்து கூடிய சீக்கிரம், ஒன்று வந்து இன்னும் சில மணி துளிகளில் கூட அது வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. 99.9% மகள் திருமேனி இயக்குகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து வந்தாச்சு. இதை தாண்டி படத்தின் மீதான எதிர்பார்ப்பு, இது முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் அதிரடி படம் என்பதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. இப்படியா வந்து AK-62 ஒரு பக்கம் இது இந்த அப்டேட்டுக்காக தல ரசிகர்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு, அதே சமயம் வந்து இந்த படத்தை லைக்கா தயாரிக்குது அப்படின்னு ஒன்று ஒரு சில குரூப் வந்து உள்ளே இறங்கி சமீபமாக கடந்த சில நாட்களாக வந்து சோசியல் மீடியாவில் வந்து இதே லைக்காவுக்கு தான் வந்து விஜய் நடித்தார், கத்தி படம் ரிலீஸ் ஆச்சு, அந்த சமயத்தில் எப்படி ஒரு எதிர்ப்பு குரல் கொடுத்தீங்க? தளபதி விஜயை வந்து இன துரோகினா வந்து பல பேர் வந்து குற்றம் சாட்டினாங்க. கிட்டத்தட்ட மீடியாக்கள்லாம் வந்து அந்த வார்த்தை நேரடியாக பயன்படுத்தாமல் அப்படி ஒரு வன்மத்தை வந்து விஜய் மீது கக்குனாங்க. இப்போ அதே அஜித் தான் பண்ணுறாரு லைக்கா கூட, நீங்கள் யாருமே வந்து குரல் கொடுக்காமல் இருக்கிறீங்க, அவருக்கு வந்து சுண்ணாம்பு இவருக்கு என்ன வெண்ணையா அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணையா அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு நாகரிகமற்ற அளவில் வந்து இந்த கமெண்ட்ஸுகள் ட்ரோல் பண்ணுறது இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு முறையான ஒரு நாகரிகமான செயல் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம். என்னென்னா இன்றைக்கி லைக்காவுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்குறோம், இன்றைக்கு தமிழ் சினிமாவில் அத்தனை பெரிய படங்களை அத்தனை பெரிய ஹீரோக்களை இன்றைக்கி வந்து படம் எடுக்கிறது அவங்க தான். சரி, அவங்க எடுத்தா அவங்க ரொம்ப லாபம் சம்பாரிச்சுட்டு போகிறாங்க, இதுக்கேங்க உட்காந்து நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது எங்கேயோ சம்பாதித்த காசை, அதாவது வந்து வெளிநாடுகளில் ஒரு மொபைல் சிம் கார்டு மூலயமாக வேறொரு தொழிலாக அவர்கள் வந்து சம்பாதித்த காசை வேறு எந்த தொழில் ஆனாலும் அவங்க முதலீடு பண்ணலாம். ஏறக்குறைய வந்து இது வந்து சினிமா எடுக்கிறது வந்து எப்படின்னா வந்து பங்கு மார்க்கெட்டில் வந்து ஷேர் வாங்குற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அதில் கூட உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ரொம்ப கம்மி. இதில் அப்படி கிடையவே கிடையாது. நீ எந்த படத்தையும் வந்து கணிச்சு இந்த படம் தான் ஓடும் இந்த படம் தான் ஓடாதுன்னு வந்து நீங்கள் முடிவு பண்ணவே முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையான ஒரு இங்கே இருக்கும் பொழுது, ஏன்னா இதற்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக் உதாரணமாக வந்து இதே சினிமாவில் எத்தனையோ ஜாம்பவான்கள், அதாவது இந்த கோட்டீஸ்வரர்கள்லாம் வந்து உள்ளே இறங்கி கடைசியில் வந்து ஃபாரின் காரில் வந்தவங்கலாம் வந்து சம்மந்தப்பட்ட ஒரு ஹீரோக்கிட்ட கால் டாக்ஸிக்கு வந்து காசு கட்டின்னு போன கதையெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் பேசணும்னா ஒரு 10 எபிசோடு பேசலாம். திரும்ப வந்து லைக்கா விவகாரத்துக்கே வருவோம். அப்படி வந்து தங்களுடைய சம்பாதித்த காசை சினிமாவில் முதலீடு செய்து ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வந்து ஒரு வேலை கொடுத்து
குறிப்பாக தமிழ்நாட்டில் அந்த பணத்தை முதலீடு செய்வது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி இன்றைய தமிழ் சினிமா வந்து கார்ப்பரேட் நிறுவனங்களை நம்பி தான் இருக்குது. நீங்கள் சாதாரணமாக மஞ்சள் பையை தூக்கிட்டு வந்து சினிமா எடுக்கிறேன், சினிமா எடுத்தேன், எடுக்க போகிறேன் அப்படின்ற காலமெல்லாம் மலையேறி போச்சு. இன்றைக்கி கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் வந்து சினிமாவை வந்து குறிப்பாக தமிழ் சினிமாவை எடுக்கக்கூடிய தகுதி இருக்கிறது என்ற அளவுக்கு வந்துடுச்சு. இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க, டாப் 4 ஸ்டார் தமிழ் சினிமாவில் வந்து ரஜினி, கமல், விஜய், அஜித்னு எடுத்துங்க. இவங்களுக்கான ஒரு பெரும் சம்பளத்தை கொடுத்து இங்கே எடுக்கிறதுக்கு யார் தயாராக இருக்காங்க? இந்த மாதிரியான நிறுவனங்கள் தான் வந்து லைக்கா, சன் பிக்சர்ஸ், அப்புறம் ஏஜிஎஸ், இப்படி பல இதுவும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ திரும்பவும் லைக்கா விவகாரத்துக்கே வரும். கத்தி படத்துக்கு எங்கள் தளபதியை நீங்கள் வந்து எதிர்த்தீங்க, அந்த படத்துக்கு பெரிய எதிர்ப்பு குரல் கொடுத்தீங்க. இப்போ வந்து AK-62 வருது, அதே நிறுவனம் தயாரிக்குது, நீங்கள் வந்து ஏன் சைலண்ட்டாக இருக்கீங்க அப்படின்ற அந்த வார்த்தையே மிக தவறான வார்த்தை. சரி, அப்படி என்னங்க கத்தி படத்துக்குள்ளே நடந்தது அப்படின்னா, கத்தி படத்தை தயாரித்தது முதல் முதலாக தமிழ் சினிமா லைக்கா, இணை தயாரிப்பா ஐங்கரன் ஃபிலிம்ஸ், ரெண்டு பேரும் சேர்ந்து இதை வந்து தயாரித்தது. அந்த சமயம் தெரியும், அப்படி தான் வந்து ஈழத்தில் வந்து உச்சக்கட்ட போர் நடந்து ஒரு இனப்படுகொலையே வந்து அரங்கேறி பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான தமிழர்கள் வந்து கொன்று குவித்திருந்த நேரம். அந்த நேரம் கிட்டத்தட்ட தமிழ்நாடே கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தது. ஒரு கண்ணெதிர்க்கே நமக்கு எட்டி பிடிக்கிற தூரத்தில் இருக்கிற ஒரு நாட்டில் வந்து நம் இனத்தை வந்து இப்படி அழித்து கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு பக்கம் வந்து அப்படி ஒரு கொந்தளிப்பு இருந்த சமயம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பட தயாரிப்பு நடந்துக்கிட்டே இருக்கிற ஒரு பாதி படம் முடிஞ்சு ஆடியோ லான்ச் வர நேரத்தில் ஈழத்தமிழர்கள் நடத்தக்கூடிய இணையதளங்களில் லைக்கா ப்ரொடக்ஷனை பற்றியான செய்திகள் வருது. என்ன செய்திகள் வருதுன்னா, அப்பொழுதைய இலங்கை அதிபர் ராஜபக்சேனுடைய உறவினர்களுடன் தொழில் கூட்டாளியாக இந்த லைக்கா நிறுவனம் இருந்து பல தொழில்களை வந்து தொழில் நிறுவனங்களை பங்குதாரராகவும் கூட்டாளியாகவும் இருக்கிறார்கள் என்ற செய்தியை ஆதாரபூர்வமாக வெளியிடுறாங்க. அந்த வெளியிட்டப்போ தான் இங்கே இருக்கிற தமிழ் உணர்வாளர்கள், தமிழ் சார்ந்த அரசியல்வாதிகள், அப்புறம் இனப்பற்றுள்ளவர்கள் அப்படின்னு ஒரு கும்பல் வந்து பெரிய அளவில் கிளம்புறாங்க, எதிர்ப்பு குரல் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட அந்த படத்தை வந்து வெளியிடக்கூடாதுன்னு பெரும் போராட்டம் நடக்குது. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம், லீலா பேலஸ் ஹோட்டலில் தான் அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் நடக்குது. அந்த ஆடியோ லான்ச்சுக்கு இன்விடேஷன் இருந்தால் தான் நீங்கள் வந்தே ஆக முடியும், மீடியாக்கள் வந்தே ஆக முடியும். இன்விடேஷனை நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோ ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டோ வந்தால் கூட நீங்கள் வந்து வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த ஆலோ மார்க்கு லேபிள் அதில் ஒட்டியிருக்கு, அதை ஸ்கேன் பண்ணி தான் அனுப்புவாங்க அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க. நாமளை வந்து ஏறோ தானோ, ஏதோ வழக்கமாக விஜய் படம் ஆடியோ லான்ச்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும், இதுக்கும் சரி அப்படின்ட்டு நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் காலதாமதமாக போனால் அந்த MRC நகர் முனையிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும் கூட்டம், அவ்வளோ போலீஸ் குவிப்பு, ஒரு பக்கம் பெரிய ஆர்ப்பாட்டம், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உள்ளே விடக்கூடாதுன்னு ஒரு பெரும் இது. இதை தாண்டி பார்த்திங்கன்னா அன்றைய அரசாங்கம் வந்து விஜய் என்ன பேச போகிறாரு, என்ன விஷயம் அப்படின்னு உளவுத்துறை ஒரு பக்கம் வந்து இதை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படியா வந்து இதையெல்லாம் கடந்து ஒவ்வொரு இதுவாக கடந்து வந்தால் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட அரசியல் தலைவர் பேரை நான் சொல்ல விரும்பலை, அவர் வந்து மீடியாக்களை வந்து பிடிச்சி நிறுத்திக்கிட்டு உங்களுக்கெல்லாம் வெக்கம் இல்லையா, உங்களுக்கெல்லாம் எதுவும் இல்லையா, ஒரு நடிகை வந்து இவ்வளோ வந்து கொந்தளிப்பாக வந்து ஒரு இனப்படுங்கொலையே நடந்திருக்குது, அதை மீறி இந்த படத்தில் நடிச்சிருக்கிறான், அதை தாண்டி இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் நடக்குது, நீங்களாம் போகிறீங்களேன்னொடனே உங்களுக்கு முதல்ல எதுவும் இல்லையா, நாங்கள் வந்து மீடியாக்கள் விவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், உங்களுக்கு வந்து அது அரசியலாக இருக்கலாம், உங்களுக்கு உணர்வாக இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், எங்களுக்கு வந்து செய்தி சேகரிக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் சார்ந்து வரப்போகிறோம், உங்களுடைய பதிவை நாங்கள் அங்கே பேசிட்டு அந்த விழாவை பார்த்துட்டு திரும்ப வரோம், அப்போ உங்கள் பதிவு அவங்க பத்திரிக்கையாளராக எங்ககிட்ட சொல்லுங்கள், எங்களுக்கெல்லாம் உணர்வு இருக்குது, நாங்கள் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு செய்தியாளராக போகிறோம்னு சொல்லி கிட்டத்தட்ட 7 கடல் 7 மலையை தாண்டி அந்த கத்தி படத்து ஆடியோ லான்ச் பண்ணும். அந்த ஆடியோ முடிந்த பிறகு அந்த படத்திற்கு வந்து பெரும் எதிர்ப்பு வந்து விஜயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஊர்லேயே இல்லாமல் வேறொரு பகுதியில் போயிட்டு அவர் இருந்துட்டார், அப்படி ஒரு கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த படம் வெளிவராது அப்படின்ற ஒரு சூழ்நிலையே உருவான போது தான் லைக்கா நிறுவனத்திலிருந்து ஒரு அறிக்கை வருது. அந்த அறிக்கையுடைய சாராம்சம் என்னென்னா, இதற்கு இவ்வளோ கோடி இவ்வளோ இது இந்த சம்பளம் எல்லாமே சேர்த்து டோட்டலாக இவ்வளோ பட்ஜெட் இந்த படத்துக்கு செலவு பண்ணிட்டோம், ஒருவேளை இந்த படம் வரவில்லை என்றால் இந்தியா இல்லை உலகம் முழுக்க இருக்கிற எங்களுடைய நிறுவனங்களுடைய ஒரு நாள் டீ செலவு அது அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டு இந்த படமே வரலனா கூட பரவாயில்ல, நாங்கள் வந்து உணர்வாளர்கள்,
நாங்கள் வந்து தமிழ் மீது பற்று உள்ளவர்கள், நாங்கள் வந்து ராஜபக்சேவுடன் எந்த கூட்டு இதுவும் நடத்தலை. ராஜபக்சே வந்து உறவினர்கள் நடத்துகிறாங்கன்னா அது எப்படி இவங்க கண்டுபிடிக்காங்க? இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து இதே ஆட்கள் எவ்வளோ நிறுவனங்கள் வந்து அங்கே வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருக்கு, நேரடி தொடர்பில் இருக்குதுன்னு நாங்கள் ஒரு லிஸ்ட் அவுட் கொடுத்தா நீங்கள் என்ன ஆவீங்கன்னு. இந்த எதிர்ப்பு குரல் கொடுத்தவர்கள் அத்தனை பேர் அடங்கி போனாங்க. அப்புறம் வந்து அந்த கத்தி படம் ரிலீஸ் ஆச்சு. கத்தி படம் ரிலீஸ் ஆன பிறகு விஜயின் மீது பல குற்றச்சாட்டுகள், நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறாங்க இல்லைங்களா, எங்கள் தளபதியை வந்து இன துரோகிகள்லாம் எடுத்து நீங்கள் இது பண்ணீங்கன்னு அதெல்லாம் அப்போ நடந்தது. அதை தாண்டி ஒரு விஷயம் வந்து விஜய் மீது ஒரு உச்சக்கட்ட கோபத்திற்கு வந்த இன்னொரு காரணம் என்ன தெரியுங்களா? இதே அந்த இலங்கையில் வந்து போர் நடக்கிற சமயம், போர் உருவாகிட்டு இருக்கிற சமயம், அங்கே வந்து வெறும் பெரும் கொந்தளிப்பில் இருந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து தமிழ்நாடே அப்படி ஒரு எதிர்ப்பில் இருக்குது. அந்த சமயம் வந்து இங்கேருந்த ஒரு நடிகைக்கு வந்து அங்கே ஒரு பிராண்ட் அம்பாசிடராக வந்து அந்த அரசாங்கம் வந்து அழைப்பு விடுக்குது. இந்த நடிகை வந்து போகிறதுக்கு ரெடியாக வராங்க. அப்போ வந்து தமிழ்நாட்டிலும் தமிழ் சினிமாவிலும் பலருடைய எதிர்ப்பு குரல் உருவாகுது. போகக்கூடாது, போனீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு. அந்த நடிகை வந்து, நான் போனால் உங்களுக்கு என்ன, ஒரு நாடு என்னை மதித்து கூப்பிடுது, நான் போய் தான் தீருவேன் அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு காரசாரமான ஒரு பேட்டியை கொடுக்குறாங்க. இந்த கொந்தளிப்பு அதிகமாகுது. அந்த நடிகைக்கு வெல்விஷராக இருக்கிறவர்கள், அந்த நடிகையோடு நடித்த சில ஹீரோக்கள் அவங்க அப்பாவை தொடர்பு கொண்டு, வேணாம் இது போகாதீங்க, இது நல்ல விஷயம் கிடையாது, ஏன்னா உங்கள் மங்கள் வந்து அடுத்தடுத்து வந்து தமிழ் சினிமாவில் நிறைய படம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால் வந்து நீங்கள் போனீங்கன்னா அது தப்பான ஒரு விஷயமாகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்பாவும் அதை கேட்க மாட்டேன்றாரு, அந்த நடிகையும் கேட்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அந்த நடிகையுடைய கால்ஷீட் மேனேஜர் எல்லாமே வந்து அவருடைய தந்தை தான். இதை மீறி அந்த நடிகை இலங்கைக்கு போகிறாங்க. இலங்கைக்கு போயிட்டு சில வீடியோஸ் சில ஃபோட்டோஸ்லாம் வருது. அவங்க பிராண்ட் அம்பாசிடராக அங்கே போனதில்லை, கிட்டத்தட்ட ஒரு இலங்கையுடைய நிஜ தூதர் மாதிரி நடந்துக்கிட்ட அந்த புகைப்படங்கள் அந்த வீடியோக்கள்லாம் பார்த்துட்டு இங்கே தமிழ் சினிமாவில் தமிழ் உணர்வாளர்கள், தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் கொந்தளிக்கிறாங்க. அந்த நடிகையை வந்து பேன் பண்ணணும், ரெட் கார்டு பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. அது ஏறக்குறைய தீர்மானம் உருவாகுது, ப்ரொடியூசர் கவுன்சிலையும் நடிகர் சங்கத்திலையும் தீர்மானம் உருவாகுது. அந்த நடிகை வந்து இனி எந்த தமிழ் படத்துலையும் முடிவு செய்யக்கூடாது, ஒப்பந்தம் பண்ணக்கூடாது, அவங்க திரும்பவே அவங்க ஊருக்கே அனுப்பணும், எங்கன்னா போய் நடிக்கட்டும், தமிழ் சினிமாவுக்குள்ளே அவங்க இருக்கக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் வருகிற நேரத்தில் விஜய் படத்தில் அவர் நடிப்பதாக அறிவிப்பு வருது. அத்தனை பேருக்கு ஷாக் ஆகிடுது. அந்த படம் தான் காவலன், அந்த நடிகை தான் அசீம். இந்த கோபம் தான் அப்போ வந்து அப்படியே வந்து அது நீர் புத்த நெருப்போ அப்படியே மாறிடுச்சு. இந்த கோபம் தான் அப்படியே திரும்பி இந்த கத்தி பட விவகாரத்துக்குள்ளே வந்து அப்படி ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துது. இது வந்து அன்றைய சமயத்திலிருந்து விஜய்க்கே தெரியும். இந்த கோபம் வந்து கத்தி படத்தை மட்டும் சார்ந்தது கிடையாது, காவலன் படத்தில் அசில் நடித்ததற்காக வந்ததுதான்னு அவர் சொல்லலாம். வந்து நான் ஒன்றும் அதை முடிவு பண்ணல அசினை வந்து இந்த படத்தில் ஒப்பந்தம் பண்ணுறதுக்கு, அது ப்ரொடியூசர் டைரக்டருடைய விருப்பம்னு நம்ம திரும்ப சொல்கிறது தான். அது விஜயாக இருக்கட்டும், அஜித்தாக இருக்கட்டும், ரஜினியாக இருக்கட்டும், கமலாக இருக்கட்டும், யார் வேணாலும் டாப் ஹீரோவாக இருக்கட்டும், சிவகார்த்திகன் கூட இருக்கட்டும், அவங்க யார் அவங்க முடிவு பண்ணுறாங்களோ அவங்க தாங்க கதாநாயகி. சும்மா வந்து வெளியே பத்திரிகைகள்லாம் சொல்லிக்கலாம், இந்த கதாநாயகி வந்து நான் வந்து பார்ஸ் பண்ணல, நான் ரெக்கமெண்ட் பண்ணல, டைரக்டர் வந்து ஒரு கோணத்தில் பார்த்தாரு, இல்லை திருவிழாவில் வந்து அந்த நடிகையை பார்த்தாரு, இல்லது வந்து ஃபேஷன் ஷோவில் அவங்கள பார்த்தாங்க, அவங்க ஓகே பண்ணாங்க, கூட்டினாரு, இதெல்லாம் வந்து சுத்த போய். ஒரு நடிகை, ஒரு கேமராமேன், முதன்மை டெக்னீஷியன்ஸ், அதே போல் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர் நடிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க வரைக்கும் டிக் பண்ணுறது யாருன்னா இந்த மாஸ் ஹீரோக்கள் தான். இந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான் அந்த காவலன் படத்தில் அசீனை நடிக்க வச்சதுடைய கோபத்தினுடைய வெளிப்பாடு கத்தி படத்தில் நிகழ்ந்தது. அதன் பிறகு அது சமாதானமாச்சு, அந்த படம் வந்தது. இன்றைக்கி வந்து லைக்கா வந்து ஒரு பெரிய தொழில் நிறுவனமாக இருக்குது. இன்றைக்கி வந்து பெரிய கார்ப்பரேட் கம்பெனியாக தமிழ் சினிமாவில் பொன்னியின் செல்வன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பொன்னியின் செல்வன் 2 வருது. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து லால் சலாம் அவங்களுடைய படம். அடுத்து வந்து இன்னும் பெரிய படங்களுக்கான ப்ராஜெக்ட் வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி இப்போ பாருங்கள், இந்த டாடா படத்தினுடைய இயக்குனருக்கு வந்து ஒரு அட்வான்ஸை போட்டு புக்கிங் பண்ணிட்டாங்க. இப்படி பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த பல திரைப்படங்களை இங்கே தமிழ் சினிமாவில் எடுக்கிறதுன்னு முடிவாயிடுச்சு. முடிவான பிறகு அதில் வந்து பலாயிரம் பேருக்கு வாழ்க்கை கிடைக்கும், பலாயிரம் டெக்னீஷியன்களுக்கு வந்து வேலை கிடைக்கும், பல குடும்பங்களுக்கு வந்து குறிப்பாக வந்து லைட்மேன் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு வந்து அடுப்பெரியும். இதை வந்து
ஒரு அஜித் படத்தை வைத்து ஏகே 62 வைத்து எதிர்ப்பு தெரிவிப்பது, அதே போல் வந்து நீங்கள் வந்து ஏன் இப்போ வந்து எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேங்கிற கேள்வி கேட்கறதுலாம் மிகப்பெரிய அபத்தம். இதெல்லாம் நாகரிகமற்ற செயல். இதை வந்து எந்த ரசிகராக இருந்தாலும் தயவுசெய்து இனிமேல் இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையை ஆக்காதீர்கள். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.